맞아. 로봇은 나타나도 그냥 내가 말씀 있어. 이분이 더 나타나면 아마 로봇을 시니마로 내리기로 했어. 다이렉터 쪽으로. 이야, 그냥 고급으로 말 내리게. 그냥 바이오프로 말 내리게. 그냥 왔다고 말 내리게. 저기 말 쪽으로. 이거 நாம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபேஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். ஒரு பயப்படுற மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ ஒரு ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால் ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கக்கூடிய அது ஒரு ரியலாக இருக்காது. ஒரு எமோஷன் உண்மையான எமோஷன் சொன்னால் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்யும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிடும். அதே மாதிரிலாம் ஊட்டியில் ஒரு டாக்டர் ஒருத்தர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். அவர் வந்து ஒரு கூட்டி இந்த மலைக்காட்டுக்குள்ள ஒரு யானைக்க மாட்டிக்கிறார். பயத்தில் என்ன இருந்துச்சுன்னா உடம்பெல்லாம் வேர்த்து பனியனை பிடிச்சாங்கன்னா அது தனியாக கொட்டுற அளவுக்கு வேர்த்துருச்சு. இப்போ இந்த மாதிரி பயத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஆனால் நேச்சுரலாக நடந்தது அது வந்து நேச்சுரலாக ஏற்படுது. ஆனால் நாம் அதை ஏற்படுத்த முடியாது. இப்போ இதே மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே நேச்சுரலாக ஏற்படும். நாம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது நாமாக கிரியேட் பண்ணி சொல்லுவோம். இப்போ அந்த ஏன்னா அதே நேரத்தில் என்னென்னா அந்த எமோஷன்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையான பகுதியாக இருக்கும். இந்த எமோஷன்ஸை பற்றி நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உண்மையில் அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுங்கிறது வந்து ஞானிகளுக்கு மட்டும் தெரியும். அதனால் ஞானிகளுக்கு போய் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை எப்படி கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறதுங்கிறக்காக தான் நம்ம அவங்களுக்கு போய் அப்ரோச் பண்ணோம். அந்த எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோலில் எடுக்கிறதுங்கிறத அவங்க ஏதாவது சொல்லி தருவாங்களா நமக்கு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி நம்ம அவங்க அப்ரோச் பண்ணுவோம். உண்மையிலே ஞானிகள் வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம். அவங்க ஒருத்தர் தான் ஞானி. யார் யாரெல்லாம் எமோஷன்ஸை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்களோ அவங்க நம்ம ஞானிகள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உண்மையிலே வந்து அந்த ஞானிகள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஞானிகளுடைய லைஃப்லையுமே ஒரே மாதிரி தான் அவங்க அந்த ஒரு இடத்துக்கு போவாங்க. ஒரு ரமண மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 14 வயசில் ஞானம் அடையும். அப்போ அவர் ஒரு ஸ்டூடெண்ட் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய ஒரு மாணவன். அந்த டைமில் அவருக்கு ஞானம் கிடைக்கும். அவர் எந்த விதமான ஆன்மீக நூல்கள் எதுவுமே படிச்சதில்லை. ஆன்மீக பயிற்சிகள் ஆன்மீக சாதனைகள் எதுவுமே பண்ணலை. ஆனால் அவருக்கு ஞானம் கிடைக்கும். இப்போ அவருக்கு எப்படி ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு திடீர்னு சொல்லி ஒரு நாள் மரண பயம். அப்போ அந்த மரண பயத்தை வந்து இப்போ நம்ம சாதாரணமாக யாருக்காவது மரண பயம் ஏற்படும் சொன்னால் என்ன தோணும் அப்படின்னா அந்த மரண பயத்தில் வந்து விடுபடுறதுக்கு ஏதாவது பண்ணுவோம். இப்போ அவருக்கு வினோதமாக ஒரு எண்ணம் ஏற்படும். அந்த மரண பயத்தை அப்படியே ஏற்றுடுவோம், அந்த மரணத்தை ஏற்றுடுவோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வைக்காது. அந்த மரண பயத்தை அப்படியே ஏற்றுட்டேன். ஏற்றிடும்போது என்னென்னா அது அப்படியே பாஸ் ஆகிடுது. ஒரு ஞானம் தான். இப்போ இது வந்து என்னன்னு சொன்னால் அவருக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லி அவருக்கே தெரியாது. ஒரு லேட்டராக தான் அவர் நிறைய பண்டிதர்களோடலாம் இருந்து வாழ்க்கையெல்லாம் நடத்திட்டு இருக்கும்போதுலாம் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் ஞானத்தினுடைய ஞானத்தை பற்றி சொல்கிறதையும் கேட்டு அப்போ நமக்கு அன்னைக்கு ஏற்பட்டது ஞானம் இப்படி ஏற்பட்டுருக்குங்கிறத அவருக்குன்னா அதை தான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ உண்மையிலே இருந்ததுன்னா ஞானம் ஏற்பட்டுருக்கு. அவர் என்ன ஏற்பட்டதுங்கிறது அவருக்கு தெரியாது. இப்போ இதே மாதிரி தான் புத்தருடைய லைஃப் நம்ம பார்க்கணும். புத்தருடைய லைஃப்லையுமே அவரும் ஞானத்தை தேடிதான் வைக்கும். ஏன்னா ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொல்லி சொன்னால் எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும், வாழ்க்கையினுடைய துயரங்களெல்லாம் போயிடுவோம். இந்த மாதிரி சொல்கிற சொல்லி முயற்சி பண்ணுறேன். இப்போ அவரும் வந்து என்னன்னா நிறைய தியானங்கள் பண்ணி பார்ப்பேன். அவருக்கு சில குருநாதர்கள்லாம் அவருக்கு வழி நடத்துகிறாங்க. அதற்கும் பற்றி நிறைய தியானங்கள் பண்ணுறாரு. அப்போ தியானங்கள் பண்ணும்பொழுது நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அப்போ அந்த அனுபவங்கள் கிடைச்ச உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த அனுபவங்கள் ஏற்படுற நிலையில் அவருக்கு எல்லா பிரச்சனைகளும் சாப்பிடும். ஒரு மனம் நல்ல சுத்தமாக இருக்குது, ஒரு பரவச நிலைக்கு போயிடுறாரு. அப்போ நல்லா இருக்கும். ஒரு ஆனந்தமான அனுபவத்துக்குள்ள மாட்டிக்கிறார். ஆனந்தமான அனுபவத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு சொன்னால் அந்த ஆனந்த அனுபவங்கள் வர்ற மாதிரி உங்களை விட்டு ஒரு பழையபடி அதே கதை தான் தெரிவிப்பது. கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னா எல்லா அனுபவங்களும் வர்ற மாதிரி வந்து ஏமாதிரி போயிடும். அதுக்கு மேலே ஒருவேளை நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணுமா சரியாக வரணும்னு எனக்கு தீவிரமாக பண்ணால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அது உடல் ஆரோக்கியம் தான் கிடைச்சிருச்சு.
அதுபோல் வளர பிடிக்க முடியாது. அதனால் என்னென்னா கடைசியில் ஒரு மனமடைஞ்சு போய் ஒரு மரத்துக்கு வைக்காங்க, அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு மனமடைஞ்சு போய் ஒரு மரத்துக்கு வைக்காங்க. அந்த நகர் அவருக்கு அந்த அவர் என்ன தீர்வை எதிர்பார்த்து வந்தாலோ அந்த தீர்வு அவருக்கு தானாகவே கிடைக்கும். அப்போ அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது கிடைச்சதுன்னா பரவாயில்ல, இது ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கும்போது அவருக்கு என்ன தீர்வு எதிர்பார்த்து வந்தாலும் அந்த தீர்வு கிடைக்கும்னு சொன்னால் அது அவ்வளோ நம்பவே முடியாது. ஆனால் நிகழ்ந்தது உண்மைங்கிறதுனால அதை மறக்கவும் முடியும். அப்போ தனக்கு என்ன தான் ஏற்பட்டதுங்கிறத வந்து அவருக்குள்ளே எட்டி பார்த்தாருன்னு சொன்னால் அவருடைய மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் ஏற்கிறப்பார். அந்த பரிமாணம் அதுதான் சொன்னால் நிர்வாண நிலைக்கு பெயர் கொடுத்தது. அந்த நிர்வாண நிலைக்கு பெயர் கொடுத்து அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ எனக்குள்ள நிர்வாண நிலைக்கு ஒன்று இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது என்னுடைய முயற்சினால் தான் நான் கொண்டு வந்ததில்லை, ஏற்கனவே எனக்குள்ள இருந்ததை நான் அன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டேன், இது எனக்கு மட்டும் சொந்தமானதில் எல்லாருக்குமே சொந்தமானது, இது யார் யாரெல்லாம் அதுக்கு தங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு அதை வந்து விடுபட்டுப்பாங்க. ஏன்னா அந்த நிர்வாண நிலையில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லா பிரச்சனையும் அந்த தீர்வு போயிருக்கு சொல்லி அவ்வளோ அதை சொல்கிறோம். அதனால் இது வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, யார் வேணாலும் இருப்பவங்களாக கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லி அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களே அவர் என்ன கண்டுபிடிச்சார், அந்த நிர்வாண நிலைமை என்ன? இப்போ இது வந்து புத்தர் வந்து அவர் நிர்வாண நிலைங்கிற பேரை கொடுத்துருக்காருடைய அவர் கண்டுபிடிச்சது வந்து எல்லாருமே சொன்ன விஷயம்தான். அப்போ நான் நம்ம இதில் என்ன நினைக்கிறோம்னா லிபரேஷன், முக்தி, மோட்சம், விடுதலைன்னு நல்லாமல் பேர் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எல்லாருமே ஒன்று அவர் கண்டுபிடிச்சதும் ஒன்று தான், இவங்க சொல்கிறதும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் புத்தர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்த்து பண்ணனால அவர் என்ன பண்ணார், என்ன எப்படி நடந்ததுங்கிறத நம்ம கொஞ்சம் ட்ரேஸ் பண்ண முடியும், அவர் கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுக்க முடியுது, இப்படிதான் இருக்க முடியும்ன்ட்டு ஒரு அனுமானிக்க முடியும். இப்போ உண்மையிலே வந்து அவர் தனக்குள்ளதை இருக்கிறதை கண்டுபிடிச்சதுனா என்ன, அந்த நிர்வாண நிலைனா என்ன? ரமணர் வந்து அவருக்கும் இதே மாதிரிலாம் ஒரு சாலேஷன் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அவருக்கு நிர்வாண நிலையாங்கிற மாதிரி ஒரு பேரெல்லாம் கொடுக்குறது, அவர் வேற மாதிரிலாம் பேர் கொடுத்துருந்தார். அதுக்காக வந்து ஆன்ம தரிசனம், ஆன்ம அனுபவங்கிற மாதிரிலாம் அதுக்கு பேர் கொடுக்குறேன். இப்போ உண்மையிலே வந்து அது என்ன நிலை, அந்த நிர்வாண நிலைனா என்ன, அந்த லிபரேஷனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சொன்னால், நம்ம எல்லாருமே எல்லாருடைய பிரச்சனைகளையுமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இப்போ புத்தர் வந்து அங்கே என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால், இப்போ அவருக்கு எந்த விதமான எல்லா மனுஷங்களும் வருது, ஏன்னா அவருக்கு வந்து எதையுமே ஒன்றும் பண்ணாத நிலையில் அவர் சும்மா உட்காந்துருக்கார். இப்போ அது வரைக்கும் என்ன சொல்லிச்சோம்னா எதையும் ஒன்றும் பண்ணி ஒரு நிலைக்குள்ளே அவர் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. தியானம் பண்ணும்போது அவர் ஒரு நிலைக்குள்ளே வச்சுக்கிட்டார், அது ஒரு எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்ணி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன தன்னை ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லை, சும்மா உட்காந்துருக்கு. இந்த சும்மா உட்காந்த நிலையில் என்னாச்சுன்னு சொன்னால் அந்த மனசு வந்து அதுவாக இயங்கினாச்சு. எல்லாருக்கும் மனசு அதுவாக தான் இயங்குது, ஆனால் என்ன பண்ணோம்னா நம்ம மனசை வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே இயக்குறதுக்காக நம்ம போராடுறோம். அப்போ நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே இயக்குறதுக்காக போராடுறது வேற, அந்த மனசு வந்து அதுவாக இயங்குறது வேறு. உண்மையிலே நம்முடைய மனது வந்து அதுவாக இயங்குறதுக்கு பேர் தான் லிபரேஷன் இருக்குது, அதுவாக இயங்குறதுக்கு பேர் தான் நிர்வாண நிலைங்கிறது இருக்குது. இப்போ மனசு வந்து அதுவாக இயங்கிச்சுன்னு சொன்னால் அதுவே அது அதனுடைய பிரச்சனைகளை அதுவே சால்வ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணமாக நம்மளுடைய எமோஷன்ஸ்லாம் வருது, அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து நம்ம அதெல்லாம் ஏங்கட்டும்னு சொல்லி விட்டோம்னு சொன்னால் அப்போ அது என்ன பிரச்சனை ஏற்படுத்திடாதா? இப்போ கோபம் வருது, பயம் வருது, வருத்தம் வருது, இதை அதுவாகவே ஏங்கட்டும்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அது என்ன கொஞ்சம் இருந்து பிரச்சனையை உண்டு பண்ணிடாதாங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இப்போ உண்மையிலே என்னன்னு சொன்னால் நம்முடைய நிறைய எமோஷன்ஸ் வரும், அந்த வந்த எமோஷன்ஸ் வந்து நம்மகிட்ட எவ்வளோ நேரம் இருக்கும், எப்படியும் ஒரு வருத்தம் தான் வரும், ஒரு பயம் தான் வரும், அது எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும். இப்போ இதுதான் என்ன சொன்னால் நம்ம விஞ்ஞானிகளே இதை வந்து ஆயுளுக்கு எடுத்து சொல்கிறாங்க, நம்மளுடைய உணர்ச்சிகளுடைய ஆயுள் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் வந்து ஒரு வினாடியில் அறுபது வருஷம் வரும், அவ்வளோ நேரம் தான் ஒரு எமோஷனே இருக்கும்.
அது வந்து தானாகவே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஒரு வெடிச்சு சதுரை அப்படி மறைஞ்சு போயிட்டு அது மறையும் போது தான் வந்ததே நமக்கு தரும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னால் ஏதோ நாம் வந்து அதை நமக்கு சரி பண்ணணுங்கிற மாதிரி நாம் உள்ள எண்டர் அப்போ நம்ம மனோ இயக்கத்தை பொறுத்தவரை நாம் உள்ள என்டர் பண்ணி அதை சரி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்ம மனசை நாம் இயக்க ஆரம்பிச்சோம். அப்போ அந்த மனசு வந்து அதுவாக இயங்கிச்சுன்னு சொன்னால் அதுவே அதுலேருந்து லிபரேட் ஆகிடும். அப்போ லிபரேஷனுங்கிறது வந்து ஒரு இன்பில்ட்டாக உள்ளது நமக்கு வந்து நமக்கு நாமளே அதை சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உதாரணமாக நீங்கள் ஒரு தண்ணியில் ஒரு தண்ணி இருக்குது தண்ணியில் வந்து ஒரு பெயர் எழுதிக்கணும் அதை எழுதிட்டு நீங்கள் அழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் எழுது எழுது அதை அழிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அது அதனுடைய இயற்கை அது ஒரு இன்பில்ட்டாகவே இருக்குது. அப்போ நம்ம மனதனுடைய சமையல் வந்து எப்போவுமே தன்னை ரெக்யூர் பண்ணி தன்னுடைய ஒரு சுதந்திரமான நிலையில் சுத்தமான நிலையில் தன்னை ரீட்டைன் பண்ணக்கூடிய ஆற்றல் நம்முடைய மனதுக்கே இருக்குது. அதனால் அது எதுக்குள்ளே மாட்டிக்கிறாரு எப்போவுமே சுதந்திரமாக தான். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஏதோ ஒரு சப்தம் கேட்குது அந்த சப்தத்தை நம்ம கேட்கலாம். சப்தம் கேட்ட சப்தம் வந்து கொஞ்ச நேரம் நமக்கு வந்து கேட்கும் கேட்டு அந்த சத்தம் முடிஞ்சது அந்த காரணம் அதுக்கு அந்த சத்தம் காற்றுல காரில் இருக்காது அங்கே அங்கே இருந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த சத்தம் நம்மளை கிராஸ் பண்ணும்போது சத்தம் இருக்கும் அந்த சத்தம் அந்த போன உடனே நம்மளுக்கு காதில் வந்து அந்த சத்தம் போயிடும். அதே மாதிரி நம்ம ஒரு காட்சியை பார்க்கணும். காட்சியை பார்த்தோம்னா பார்க்கும்போது அந்த காட்சி தெரியும் நம்ம கண்ண வேலை பக்கத்தில் மா திருப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த காட்சி பேரும் ஒரு காட்சி வந்துடும். இப்போ இதுதான் இருந்துச்சுன்னா நம்ம மனதில் மட்டும் என்ன இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இல்லாத அப்படி நம்ம எதையோ ஒரு அனுபவம் மனசில் ஏதாவது அனுபவம் ஏற்படும் பொழுது அந்த அனுபவம் வர அனுபவங்கள் வந்த அனுபவங்கள் அப்படி அப்படியே மறைஞ்சி போயிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா ஒரு மெமரிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஸ்டோர் ஆகிடுது. இது எதுக்கு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணம் நம்ம புலன்கள் எல்லாமே வந்து வந்து எல்லா அனுபவங்களையும் எல்லா அனுபவங்களையும் விட்டுக்கிட்டே தான் எதையுமே பிடிச்சி வச்சுக்கிறது எதையாவது பிடிச்சி வச்சுருக்குங்கிறனால ரிப்பேராகிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணாடி வந்து எதையாவது ஒரு இமேஜை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி சரியில்லை ரிப்பேராகிட்டு தான் இருக்கும். அது வந்ததுன்னா புது புது இமேஜை காட்டுற மாதிரி பழைய இமேஜை விட்டுட்டு புது இமேஜை நீ எடுத்துக்கிற அளவுக்கு அது சுதந்திரமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி எல்லா புலன்களும் நம்மளுடைய எல்லா புலன்களும் வரதை அப்படியே கிடைச்சிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த முன்னாடியே விட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ அப்படியே விட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து அதை கோஆர்டினேட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மெமரி தேவைப்படும். அப்போ அதை வந்து அந்த கோஆர்டினேட்டராக தான் நம்மளுடைய மைண்ட் வந்து செயல்படும். எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய செய்திகள் எடுத்து இதை பார்க்கலாம் இதை பார்க்கக்கூடாது இதை கேட்கலாம் இதை கேட்கக்கூடாது இதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த மெமரி பேக்ரவுண்ட்ங்கிறது நமக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியது. அப்போ அதுக்கு ஒரு மெமரி தேவைப்படுது. ஏன்னா இது வந்து இப்போ நமக்கு வந்து கைக்கு வந்து நெருப்பை தொடலாம் தண்ணியை தொடலாம்ங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வந்து இதை தொடலாம் தொடக்காங்கிறலாம் கைக்கு தெரியாது. அப்புறம் நம்ம நம்ம அறிவு வந்து சொன்னால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு மெமரி ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுக்காக நம்ம மைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அது என்னங்கிறது சொன்னால் இந்த அனுபவங்களை எடுத்து அந்த அனுபவங்களை நெருமைப்படுத்தி நெறிப்படுத்துறதுக்கு அந்த மெமரி தேவை. ஆனால் அது என்னங்கிறது சொன்னால் அந்த மைண்டு வந்து எப்படி ஒரு புலன்கள் செயல்படுற மாதிரி அந்த மைண்டு வந்து தன்னுடைய அனுபவங்கள் வந்து எப்போவுமே விடுபட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் எந்த அனுபவங்களையுமே பிடிச்சு வைக்காதே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மெமரி வச்சுக்கிறது தப்பு இல்லை. மெமரிங்கிறதே என்னென்னா நிர்வாகத்துக்காக உள்ளது. ஆனால் அது தன்னை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தன்னுடைய அனுபவங்கள் எல்லா அனுபவங்களுமே வந்த அனுபவங்கள்லாம் தானாகவே போயிட்டு அப்போ வந்த அனுபவங்கள் தானாகவே போகுதுங்கிறதுனால நம்ம எந்த அனுபவங்களையும் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா அனுபவமும் வருது போகுதுங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி புலன்களில் வந்து எல்லா அனுபவமும் வந்துட்டு போயிட்டு இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய மனநிலையும் அனுபவங்கள்லாம் வந்து போயிட்டே இருக்கு. ஆனால் நானும் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால் நல்ல அனுபவங்கள் வந்துன்னா அது வந்து தொடர்ந்து நம்மகிட்ட இருக்கும். மோசமான அனுபவங்கள் வந்துன்னா நம்மகிட்ட வராமலே பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு அகப்போராட்டத்துக்கு தயாராகிடும். அந்த அகப்போராட்டத்துக்கு தயாராகிறோங்கிற தமிழ் என்ன சொன்னால் நம்ம மைண்ட் வந்து அதனுடைய ஒரிஜினாலிட்டியை வளர்ந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் நேச்சர் இருக்கு. அப்போ அதை வந்து நேச்சுரலாக அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லா புலன்கள் மாதிரி நம்முடைய அறிவும் வந்து ஒரு புலனாக நம்முடைய மனதும் வந்து ஒரு புலனாகவே செயல்படுதுன்னு சொல்லி சொன்னால் எல்லா அனுபவமும் அதுக்கு ஏற்படும். அதில் அடுத்த நிமிஷம் அந்த அனுபவங்கள் வந்து விடுபட்டோம். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து இந்த குழந்தைகள்லாம் பார்ப்போம். குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நம்ம உணர்ச்சிகள் போகும் கோபம் வரும் பயம் வரும் என்னெல்லாம்
மோசம் எல்லாம் உருவாக்கும். எந்த உணர்ச்சியிலையுமே இருந்து எல்லாம் ஒரு கோபப்படுத்தும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதோ பயப்படுத்தும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் இருக்கு. அப்போ அதே மாதிரி சொன்னால் நம்மளுடைய எமோஷன்ஸை பொறுத்தவரையுமே நம்ம எதையாவது சரி தப்புங்கிற மாதிரி இது செஞ்சால் கரெக்டு இந்த உணர்ச்சி வந்தால் தப்புங்கிற மாதிரி இல்லாத சொல்லி ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டுன்னு சொன்னாலே நம்ம மைண்ட் வந்து எல்லா புலன்கள் மாதிரி செயல்படுதுங்கிற மாதிரி. அப்போ நம்ம மனதும் வந்து எல்லா புலன்கள் மாதிரி வந்து போகிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம மைண்ட் வந்து ஒரு ஆரோக்கியமான மைண்ட் ஆகிடும். இப்போ நம்ம நாக்கு இருக்குது, நாக்கில் வந்து கசப்பு சாப்பிட்டானா நமக்கு இருக்குது சைக்கிள், இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ நாம் நாக்கு வந்து நான் இனிப்பு மட்டும்தான் காட்டுவேன் கசப்பே காட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துன்னு சொல்லுவேன். அப்போ என்ன ஆச்சுன்னா நாக்கு ரிப்பேர் ஆகிட்டாங்க. அப்போ நாக்கு வந்து எல்லா வருஷமும் காட்டணும், எல்லா சுவையும் காட்டணும், அடுத்த வருஷமே அதில் வந்து விடுபட்டு வரணும். இப்போ இதே மாதிரி தான் நம்மளோட மனசும் வந்து நம்ம மகிழ்ச்சியோடே தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அது அதை நிர்பந்தம் பண்ணுற மாதிரி, அதை ஏதோ வகையில் காவல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி அது எல்லா வருஷங்களையும் காட்டலாம். காட்டி அடுத்த வருஷம் எல்லாம் விடுபடுறது தான் அதனுடைய ஆரோக்கியமான தான். இப்போ நம்ம மைண்ட் வந்து ஆரோக்கியமாக இருந்து இருக்கணும்னு சொல்லி சொன்னால் எல்லா உணர்ச்சிகளையும் காட்டலாம், ஒரு தப்பு கிடையாது. ஆனால் அடுத்த வருஷம் தான் எல்லாம் விடுபட்டுருக்கோம். அப்போ வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் மைண்ட் வந்து ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட் இருக்குது. அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் நம்மளுடைய மனதினுடைய ஒரு நேச்சுரல் ஸ்டேட் தான். அப்போ அந்த நேச்சுரல் ஸ்டேட்டில் எல்லா அனுபவங்களும் நமக்கு ஏற்படும், ஆனால் எல்லா அனுபவங்களும் நம்ம விடுபட்டுறோம். அப்போ அந்த நிலையில் என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு அனுபவங்களோட நம்ம இருக்கிறதுனா அந்த அனுபவங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தும் செயல்களுக்காக பயன்படுத்தும். ஆனால் நம்மளால் வந்து எல்லா அனுபவம் ஏதாவது அனுபவத்தோட நான் இருப்பேன், நான் ஒரு நல்ல அனுபவத்தை வச்சுருவேன், மோசமான அனுபவத்தை விட்டுருவேங்கிற மாதிரிலாம் நம்மளால் கூட செய்ய மாட்டேங்க. செயலுக்கு சில அனுபவம் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறோம், தனியாக உட்காந்துருக்கோம், ஒரு பைத்தியக்காரன் வந்தாங்க, அவனும் பார்த்தோம்னா நம்மளுக்கு கோபம் வரும், கோபம் வந்து திட்டுறோம் வெளியே போடுவோம். சப்போஸ் அவனும் பார்த்தோம்னா நம்ம கோபம் வரல, கோபத்துக்குள்ள பயம் வரும், பயம் இருந்தால் அவனால் நம்ம திட்ட முடியாது. இப்போ பயம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே நாம் என்ன பண்ணுறோம்னா வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரனால் ஹெல்ப் போவோம், ஐயா கொடுத்தோம் வந்து நான் நம்ம ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி போடுறோம், எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னா அவன் வெளியே போயிடும். இப்போ இதில் என்ன சொல்லிச்சோம்னா கோபத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிடுவோம், பயத்தையும் பயன்படுத்திக்கிறோம். சப்போஸ் அந்த பைத்தியக்காரன் வரும்போது நம்ம கோபமும் வரல பயமும் வரல, நம்ம அவனை டீல் பண்ணவே முடியாது, அவன் நம்ம கட்டில் படுத்து நம்மளோடைய இருக்கும். அப்போ அதில் என்ன சொல்லிச்சோம்னா எல்லா உணர்ச்சிகளையும் நம்ம செயலுக்கு பயன்படுத்திக்கிறோம், நம்ம செயலுக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த உணர்ச்சிகளை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா உணர்ச்சிகளுமே வந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து போகிறது தான் வந்து ஒரு ஆரோக்கியமான மனதனுடைய தன்மை. அப்போ நம்ம ஞானம் அடைகிறதுங்கிறது வந்து நமக்கு வந்து அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம ஞானம்னு சொல்லணும். மனசை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லை, செயலை பொறுத்தளவு வேலை இருக்குது, மனசை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறத நம்ம ஞானம்னு சொல்லுவோம். அந்த ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம மைண்ட் வந்து அன்டிஸ்டர்ப்டாக லிபரேட்டடாக அது செயல்படாது. நம்ம இல்லை நாம் ஞானம் அடையாத வைக்கணும், நம்ம பொறுப்பு எடுக்க வைக்கணும்னா இது இப்படி தான் செயல்படணும், இப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி நாம் பொறுப்பு அதுக்கு மேலே சுமத்திடும். இப்படி நீ இப்படி இரு இப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம பொறுப்பை வந்து நம்ம மைண்டுக்கு சுமத்திடும். அப்போ அது என்னன்னு சொல்லிட்டுனா தடுமாற ஆரம்பிச்சோம். அதை நீங்கள் சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து சுதந்திரமாகவே இருக்குது, இன்னோசண்ட்டாகவே இருக்குது. இப்போ அது அதனால அது இன்னோசண்ட்டாக இருக்கும், அது செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால அதை நம்ம வந்து நீ இப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும்னு சொல்லி அதை நேரம் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் என்னன்னா அதுக்காக செயல்கள் என்ன செயல்களையும் பண்ணிடலாங்கிற அர்த்தம், செயல்கள் வந்து நம்ம அறிவோட செயல்படணும். இது அந்த அறிவுக்கு எங்கே வேலை இருந்துச்சுன்னா எந்த செயல்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது நம்ம அறிவுக்கு வேலை இருக்கிறதே. அந்த எமோஷன்ஸ் வந்து என்ன எமோஷன்ஸ் ஏற்படணும் என்ன எமோஷன்ஸ் ஏற்படக்கூடாதுங்கிறது சம்மந்தமாக நமக்கு டீல் பண்ணுறதுக்கு நமக்கு அறிவுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அப்போ அறிவை பொறுத்தளவில் நம்முடைய எமோஷன்ஸுக்கு ரிலேட்டடாக இருந்ததுன்னா அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த அறிவு வந்து தன்னுடைய இயலாமை, நம்முடைய எமோஷன்ஸை பொறுத்தனா அறிவு வந்து தன்னுடைய இயலாமை ஒத்துக்கிறது கண்டுபிடிச்சிக்கிறது தான் வந்து ஞானம்னு சொல்லுவோம். இப்போ அந்த காலத்தில் என்னன்னா சரணாகதிங்கிற அம்சத்தில் எதுதான் சொல்லுவாங்க, எந்த பொறுப்புமே எடுக்காமல் எல்லா பொறுப்பையும் இறைவன் கொடுத்துருவதுங்கிறது வந்து இது
சைக்கலாஜிக்கலாக எடுத்துட்டோம்னா சரியான அனுபவம். ஃபிசிக்கல் அதே நேரத்தில் எல்லா பொருட்களும் அவங்களும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மாதிரி இல்லை. சைக்கலாஜிக்கலாக வந்து எல்லா பொருட்களும் இறங்கிட்ட கொடுத்தாலும் சரி, அதாவது நாம் எந்த பொருட்களும் எடுக்காமல் இருப்பாலும் சரி, சைக்கலாஜிக்கலாக நம்ம எந்த பொருட்களுமே இல்லாமல் இருக்கணும், நமக்கு எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கணும், அறிவு வந்து எந்த பொருட்களும் எடுக்கக்கூடாது. அப்போ என்னாச்சுன்னு சொன்னோம்னா, அப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து நேச்சுரலாக இயங்கும். அப்போ நம்ம மனசு வந்து நேச்சுரலாக இயங்குறது தான் இருக்கிறதுலே கேட்டு. இப்போ இது வந்து இப்போ நம்ம இதில் வந்து நிறைய இதில் வந்து நம்ம யோகா இதெல்லாம் வந்து க்ராஸ் ஆகும். யோகா க்ராஸ் ஆகும் போது என்ன நினைச்சோம்னா, அதுதான் இப்போ வந்து நார்மலாக திருவண்ணாமலையில் வந்து போகணும். இந்த யோகா க்ராஸ் ஆகும்பொழுது சில சக்திகளெல்லாம் கிடைக்கும். அந்த சக்திகள்ங்கிறது வந்து நம்முடைய காஸ்மிக் மைண்டோடு நம்ம எந்த அளவுக்கு லைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சில அந்த காஸ்மிக் மைண்டோட சக்திகள்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த சக்திகள்லாம் நமக்கு கிடைச்சோன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம பெரிய ஒரு சக்திமான ஐட்டம்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை வச்சு நல்லா பண்ணலாமே, ஒரு உயர்வு நல்லதானேங்கிற மாதிரி கூட தோணும். இப்போ அந்த நிலை என்னன்னு தெரிஞ்சோம்னா, இப்போ அந்த சக்தி அடைஞ்சவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா சக்தியுமே பிரச்சனை தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறார், அவருடைய பிரதர் வந்து தேசமையில் தான். அப்போ அவருக்கு அந்த அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு என்ன ஆசைன்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு நடக்கிறது எனக்கு இன்றைக்கே தெரியும், என்னுடைய எதிர்காலத்தில் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் ங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஆசை. அப்போ அதுக்காக சில பயிற்சிகள் முயற்சிகளும் பண்ணியிருக்கோம். பண்ணதுன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் 12 வருஷம் பண்ணி சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆன உடனே அவர் வந்து அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறார், எப்போ நான் வந்து 12 வருஷம் முயற்சி பண்ணி முயற்சியில் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெரியாதவங்க வந்து மாட்டிட்டப்பா, யார் வந்து முயற்சியில் இறங்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு இருக்குன்னா, சில இதுனா நமக்கு சில ஆற்றல் கிடைக்கும், கிடைச்ச போது தான் அது ஒரு பிரச்சனைகளே நம்ம உண்மையிலே மாதிரிதான். சில இது மாதிரி எல்லா சக்திகளுமே இருக்கும், அந்த சக்திகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம வெளியே செல்றோம்னா அது வந்து எல்லா சக்திகளையும் நம்ம காட்ட முடியாத தன்மையில் இருக்கு. உண்மையிலே மாதிரிதான் ஒருத்தர் வந்து நான் சேவனோட பேர், சேவத்தில் நம்பர் ஒரு அறிமுகமானவர், அவர் ஏதோ பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தகவல் சொன்னார். அப்போ பேசிகிட்டு இருக்கும்பொழுது பக்கத்தில் ஒரு டாக்டர், அப்போ அவருக்கு இந்த மாதிரி சில தரிசனங்கள் காட்சிகள்லாம் கிடைக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த இறந்து போனவர் வந்து குழந்தையாக பிறந்து 3 நாள் ஆச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் சொன்னாலிருந்து என்னாச்சுன்னா, அவர் ரெண்டு கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கண்ணீர் வந்து முன்பாடே முடியல, அவரே ஒரு டாக்டர், அவரை மறந்துச்சு அவர் பார்த்தாரு நம்மளாம் பண்ணி பார்த்தோம். ஒரு 7 நாளைக்கு வந்து கண்ணீர் முன்பாட்டே முடியல. அதுக்கு என்ன சொல்லி சொன்னால், வெளியே சொல்லக்கூடாத விஷயத்தினை வெளியே சொன்னதுனாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ங்கிற மாதிரி அவருக்கு மனம் வந்து. இப்போ அதே மாதிரி சில அமானுஷ்யமான ஆற்றல்கள்ங்கிறது நம்ம பயன்படுத்த முடியாமல் பயன்படுத்தக்கூடாது வந்து தடை வைக்கப்படுது. உண்மையிலே ஆற்றல் அடைவதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். நான் அடைஞ்சவங்கன்னா அதை பயன்படுத்துறதுன்னா இது நிறைய உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ரொம்ப பணம் பணமே அடைவாருன்னு சொன்னார். அவர் வந்து பேங்க்ல கேஷியராக போட்டிருந்தார், பேங்க்ல எல்லா பணமும் அவர் எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் அவர் இஷ்டப்படி அவர் பாக்கெட் வாங்கிட்டு அவர் வேண்டிய ஒரு கொடுக்க முடியாது, யாருக்கு அக்கௌண்ட் இருக்கோ அவர் தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், இந்த மாதிரி சக்திகள் அடைகிறது, பெரிய நிறைகள் அடைகிறதுங்கிறதுலாம் அது ஏதோ சும்மா நம்மளை ஒரு ஏமாற்று வேலை, உண்மையானதுனால எந்த லாபமே இல்லை. உண்மையிலேயே சக்தி அடைஞ்சீங்கன்னா முழு சக்தி அடையும். நீங்கள் வந்து ஈஸ்வரன் அளவுக்கு கூட சக்தி அடையலாம். நீங்கள் வந்து யோகா தியானம் பண்ணீங்கன்னா அந்த ஈஸ்வரன் அளவுக்கு நீங்கள் சக்தி அடையும். ஈஸ்வரன் அளவுக்கு நீங்கள் எல்லா சர்வ வளமே அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஈஸ்வரன் என்ன வேலை பண்ணாலும் அதெல்லாம் பண்ண முடியும். ஒரு தர்மமாக இருப்பீங்க அவ்வளோ, யார் யாரும் அவங்கவுங்களுடைய கர்மாவோ அவங்கவுங்க அனுபவிப்பாங்கிற மாதிரி அந்த கர்ம பலனும் அவங்களுக்கு வந்து சேர்க்கிற வேலையை தான் இங்கே பார்க்கக்கூடிய. நீங்களா யாருமே எதையுமே வலிந்து எதையுமே கொடுக்க மாட்டேன். அப்போ அதுதான் வந்து சர்வசக்தி படைத்தவங்களுடைய லட்சணம். ஏதோ கொஞ்சம் ஒரு அறமடையாத சக்தி வந்து சொன்னால் அது ஒரு தேவையில்லாத குழப்பம் தான் இருக்கும். அது வந்து நல்லதும் பண்ண முடியாது, கெட்டதும் பண்ண முடியாது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எதுவும் ஏதாவது நீங்கள் வந்து
இயற்கை விதியை இயற்கையுடைய கர்மாவை மீறி நீங்களா எதையாவது பண்ணினீங்கன்னா இம்மிடியட்டாக ஒரு பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கே வரும். அதனால் அப்படிப்பட்ட அது வந்து அவங்க வந்து தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு பிரமாண்டம் தெரியும். நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்து சில சக்திகளை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கும் பயன்பட முடியாது, அடுத்தவங்களுக்கும் பயன்பட முடியாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து சென்னையில் தான் ஒரு அபூர்வமான ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு இந்த மாதிரி அமானுஷமான ஆற்றல் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன பண்ணாங்கன்னா அவர் கட்டி பெயிண்ட் பண்ணாங்க இந்த நோயை குணம் கொடுத்துன்னு சொல்லி. அவர் அந்த மரத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னென்னா அவர் அடித்து சித்திரவதம் பண்ணி என்னவும் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் சிலவங்க வந்து நான் சித்தவங்கெல்லாம் பழக்கி வச்சுருவேன் சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வந்து அடிக்கிறாங்க, பிழைக்க வைக்கணும்னா ஒன்றே கொண்டு போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஏன்னா அவங்க அதனால அந்த சித்தர்கள் வந்து இந்த பைத்தியகாரம் மாதிரி அழைகிறது, காட்டுகள் ஒழிகிறதுங்கிற மாதிரிலாம் கதைகள் ஏற்படுற காரணமே இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே அப்படி தான் நடக்கணும். சக்திகள் இருக்கும், இது எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அதனால எத்தனை லாபமே இல்லை. அந்த சக்திகள் அடைகிறதுங்கிறதுலாம் ஒரு நம்ம இங்கேருந்து பார்த்தா ஏதோ அமானுஷமான யாரையும் முடியாத நம்ம வாழ முடியுங்கிற மாதிரிங்கிறதுனா அது ஒரு சாகச ஒரு வேண்டாத வேலைகள். உண்மையான வாழ்க்கைன்னு சொன்னால் அந்த விப்ரேஷன் ஞானம் இதுங்கிறது வந்து நம்மளுடைய லைஃபோட சேரும். எல்லாருமே வந்து மனசளவில் இந்த ஒரு குழந்தையாகவே மாறிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க லைஃபே வேறு ஒரு பரிமாணம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு போயிருது. ஒரு சராசரி மனிதனாகவே இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் நல்ல காரியங்கள்லாம் பண்ணி இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணி நிறையா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யார் யாரும் பொறுப்பு பட்டவங்களுக்கு நல்ல காரியங்களுக்குலாம் நீங்கள் செலவு பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷமான ஆற்றல் வந்திருக்கு, ஒருத்தர் நோய் குணப்படுத்துகிறேன் எனக்கு அந்த ஆற்றல் வந்து நான் குணப்படுத்துகிறேன் குணப்படுத்திங்கன்னா அந்த நோயை உண்டு. இப்போ இது நமக்கு தேவையில்லாத அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த அமானுஷமான ஆற்றல்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து யார் யாருக்கு கர்மாவுக்கு இருக்கோ, நோய் குணமானது கர்மா இருந்தால் நோய் குணமாகும், நீங்கள் குணமாக்கிறதாலும் தானாகவே குணமாயும். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து ஆற்றல் மூலமாக சிலதெல்லாம் நம்ம வந்து வலிந்து சிலதெல்லாம் நம்ம பண்ணணும்னா அதுக்குள்ளே பனிஷ்மெண்ட் உங்களுக்கு இருப்போம். அதனால் அந்த மாதிரி இதுகள் இல்லாதபடி ஒரு அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறையில் நாம் வந்து ஒரு சராசரி மனிதனாகவே இருந்து நீங்கள் சராசரியாகவே செயல்பட்டு நல்ல காரியங்களாகவே பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா இது உங்களுக்கும் பூர்ணமான வாழ்க்கை உலகத்துக்கு.